ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்குறீங்க. இதில் வந்து நான் கைக்கு இது போல் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் இது போல் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் இதை நான் எப்படி செய்தேன், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி செய்யணும்னு நான் செஞ்சும் காட்டுறேன். இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நடுவில் எல்லாம் க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறேன். இதுக்கு பேர் கிளிப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். இது தைக்கிற மாதிரி தைச்சிட்டோம்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், விழாது. அடுத்து இது வந்து ஒரு டியூப் பீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிளாஸ் டியூபாக இருக்கும். இதை வந்து சாதாரண நம்ம தைக்கிற ஊசியில் தான் கோர்த்து தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி சின்ன கட்பீடு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கீழே இருக்கிற இந்த செயினுக்கு நம்ம பாசி கோர்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக சுகர் பீடு தேவைப்படும். இந்த டிசைனில் இந்த ஓரத்துலலாம் வைக்கிறதுக்கு ஒரு பூ மாதிரி வச்சுருக்குறேன் இல்லையா, இந்த இடத்துல இதுக்கு இது போல் ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி பூவெல்லாம் கிடைக்குது. இந்த பூவு இந்த பூவுக்குள்ள இது போல் இன்னொரு பூவு வச்சு உள்ள ஒரு ரோஸ் கலரில் ஒரு பீடு, ஒரு சின்ன பாசி வச்சு நான் இந்த மாதிரி கிளாஸ் பீடு வச்சு செஞ்சுருக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துலலாம் லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் இந்த ரோஸ் கலரில் இந்த லீஃப் வச்சுருக்கிறேன். இடையில் இது போல் பர்பிள் கலரில் கட்பீடு வச்சுருக்கிறேன். ப்ளூ கலர்லேயும் கட்பீடு வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல நம்ம வச்சு பயன்படுத்தியிருக்கிற பீட்ஸ். இது ரொம்பலாம் பொருள் தேவையில்லை, மிக குறைவான பொருளை வச்சு ரொம்ப அழகாக இப்படி ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த டிசைனை நம்ம செய்கிறதுக்கு முன்னால் நம்முடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிசைன் செய்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். இது சாதாரண கை ஊசி தான். இந்த கை ஊசியில் இப்படி ஒரு கட்பீடை கோர்க்கிறேன். கோர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம தைச்சுக்கலாம். ஆனால் தைக்கும்போதே ஒவ்வொரு டிசைனையும் தனியாக செஞ்சுட்டே நம்ம அடுத்த டிசைன் போகிறது தான் நல்லது. இப்போ இந்த கட்பீடுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் இது மாதிரி இலை மாதிரி இருப்பாருங்க, இதில் ரெண்டு ஓரத்துலேயும் ஹோல்ஸ் போட்டிருக்கு. இதை இப்படி தைச்சிடணும். இந்த பக்கம் இந்த கட்பீடுடைய இந்த ஓரத்தில் இன்னொரு லீஃப் மாதிரி இருக்கிறத தைச்சிடணும். இதுக்கு நம்ம ஆரி ஸ்டிச் போடணும்லாம் அவசியமே கிடையாது. சாதாரண கை ஊசியில் யார் வேணாலும் இந்த டிசைனை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டு இலை வந்துருச்சு. இந்த ரெண்டு இலைக்கு நடுவில் இப்போ நான் ஒரு பூ மாதிரி வைக்க போகிறேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத பூ போல் வச்சுட்டு இந்த குட்டியை பீடு காமிச்சேன் இல்லையா, இந்த பிங்க் கலர், இந்த பிங்க் கலர் தான் நான் அந்த டிசைனில் வச்சுருக்கிறேன். இதை கோர்த்து அல்லது கோல்டன் பீடு வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். நம்ம எங்கே குத்திருக்கிறோமோ அதுலேயே மறுபடியும் குத்திடலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்து இது முடிகிற இடத்துல இல்லை, இப்போ இந்த கட்பீடு இருக்கிற இந்த ஹோல்ஸில் மறுபடி நாம் குத்தி இதில் ஒரு கட்பீடு போடுறோம். அந்த ப்ளவுஸில் நான் இந்த பர்பிள் கலரில் இருக்கிற இந்த பீடு தான் கோர்த்துருக்குறேன். அந்த ஹோல்ஸ் ரெண்டும் தெரியாமல் நடுவில் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், அதுக்காக இந்த பீடை கோர்க்குறோம், அவ்வளோதான். இப்படியே இந்த டிசைனையே கழுத்து ஃபுல்லாக தைச்சுக்கலாம், கை ஓரத்தில் வேணாலும் தைச்சுக்கலாம். நான் கழுத்தில் இந்த டிசைனை தான் ஃபுல்லாகவே தைச்சிருக்கிறேன். ப்ளவுஸ் தைச்சு வந்ததுக்கு பிறகு தான் நான் அதை தைச்சேன். இப்போ இந்த ஒரு டிசைன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு
இதை இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அடுத்து இந்த இடத்துல இன்னொரு இந்த கட்பீடு, நம்ம பிளவுஸுடைய கலருக்கு கான்ட்ராஸ்டாக இந்த பீடு நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். போட்டோம். அடுத்து இங்கே ஒரு லீஃபு, அந்த சைடில் ஒரு லீஃபு, நம்ம முதல்ல போட்ட அதே டிசைன் தான், அப்படியே போட வேண்டியது தான். இதில் இப்போ நான் ரெண்டு பூ வச்சு காமிச்சிருக்கிறேன். முதல்ல ஒரு கட்பீடு, அதுக்கப்புறம் இந்த இலை மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கிற இந்த இலை டிசைனை ஊசியில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கட்பீடை அந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் பொருத்தி இந்த இலையை முடிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த பூ மாதிரி இருக்கிற ஜம்கியில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு கலர் பீடை உள்ளே வச்சு அதே இடத்துல தச்சிட்றோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு டிசைனை கம்ப்ளீட் ஆயிடுது. இதையே இந்த பிளவுஸ் ஃபுல்லாக கழுத்தாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் சரி இதே டிசைனை இப்படியே நம்ம ஃபுல்லாக தச்சிக்கிட்டே போக வேண்டியது தான். இந்த பிளவுஸ் வந்து டார்க் கலரில் தெரியுது, அதனால் நான் இப்படி கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கேன். இந்த இடத்துல எல்லோ வச்சுக்கலாம் அல்லது ஹாஃப் ஒயிட் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இந்த பீடை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதே டிசைன் தான் கையோ கழுத்தோ எதாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக கொண்டு போய்க்கலாம். இப்போ நான் இந்த பிளவுஸில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு இலையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்காமல் மேலும் கீழுமாக வச்சுருக்கிறேன். ஒரு இலை மேலே கீழே மேலே கீழே இப்படி வச்சு இந்த ரெண்டு இலையும் கட் பண்ணுற இடத்துல இந்த பூ மாதிரி வர்றதை வச்சு இந்த கழுத்து ஃபுல்லாக நான் அப்படி தான் எடுத்துருக்கிறேன். இந்த பிளவுஸுக்கு உரிய சாரியில் இந்த கலர்ஸ் தான் வருது, அதனால் நான் இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கையில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு ஒயிட் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் நடுவில் ஒட்டிட்டு சென்டரில் இந்த பிளவுஸ் கையில் சென்டரில் நான் இதை ஒட்டியிருக்கிறேன். ஒட்டிட்டு பக்கத்தில் இந்த அஞ்சு க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். இது தக்கிர ஸ்டோன் முதலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மேலே இப்படி ரெண்டு இடத்துலையும் கீழே ஒரு இடத்துலையும் நான் இந்த டியூப் பீடை ஊசியில் இங்கே குத்தி இந்த இடத்துல முடித்து தச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, எல்லோ கலரில் ஒன்றும் க்ரீன் கலரில் ஒன்றும் பூ மாதிரி வச்சு அது மேலே ஒரு கோல்டன் பால் போட்டு இந்த இடத்துல பூ மாதிரி வச்சுருக்கிறேன். மற்ற நான் தைக்கிறது எப்படி தைக்கணும்னு முதலே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லீஃப் மாதிரி இருக்கிறத இந்த டியூப் பீடுக்கு பக்கத்தில் இப்படி ரெண்டு ரெண்டு இலை வார மாதிரி வச்சுட்டு இதில் நான் மூணு பாசியை வந்து இதில் கோர்த்துருக்கிறேன். முதல்ல கட்பீடு வச்சு காமிச்சேன் கழுத்தில், இதில் வந்து கொஞ்சமாக அந்த பாசி வச்சு தச்சிருக்கிறேன். மூணு மூணு பாசி அதில் வர்ற மாதிரி தச்சிருக்கிறேன். இடையிலெல்லாம் இடையில அங்கங்கே ரேண்டமாக இந்த ரெண்டு கலரில் கட்பீடு வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல குட்டி பாசி ஒயிட் பாசி இருந்து நம்ம வச்சாலும் அது வந்து இப்படி ஆடுற மாதிரி இருக்கும். நான் இதில் ஆடுற மாதிரி வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் செயினை நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இப்படி ரெண்டு ப்ரௌன் கலரில் ரெண்டு ஹேங்கிங் பீடு வச்சு இப்படி தச்சிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கிற ஒரு ப்ரூச் டிசைன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். Thanks for watching.